விட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், என்டிஏகா சர்க்கார் நக்கிக்கிட்டு போற மாதிரி கரைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா பெரிய குளறுபடிகள். அவங்க என்டிஏ கூட்டணியில இணைந்த தலைவர்கள் மேல அதிருப்தியில அந்தந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ம் 3ம் கட்ட தலைவர்கள் இப்ப பிச்சுக்கிட்டு வெளியே போற மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கு. தேர்தலுக்கு நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்குறவங்களும் இருக்காங்க. பீகார்ல ராம்விலாஸ் பஸ்வான் கட்சியில இருந்து 22 தலைவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க, பிஜேபி கூட கூட்டணி வச்சதற்காக. அதேதான் மகாராஷ்டிராவிலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்திலயும் ஒரு பிரச்சனை பூகம்பம் கிளம்பி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறம் பீகார், இந்த மாநிலங்கள்ல செம்ம அடி வாங்கும் பாஜக அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்ப தைரியமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி பேசி நம்ம பார்த்தது இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நமக்கு இப்போ நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையா சோசியல் மீடியாவிலயும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலயும் சரி, அவங்களுக்கு ஒரு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. காரணம் வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, நியாயபத்ரா அப்படிங்கிற அந்த விஷயத்துல அவங்க சொன்ன விஷயங்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மனதையும் வந்து வென்றிருக்கு. அதற்கு வந்து நம்மளால சோசியல் மீடியால போய் அதற்கான பிரதிபலன்களையும் அதற்கான அந்த மூட வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் அபிஷேக் சிங்வி அவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இந்த முறை கண்டிப்பா நாங்க சம்பவம் செய்ய போறோம். நீங்க சொன்னது போல அந்த கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் இது போன்ற இடங்கள்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஓட்டு வங்கி வந்து இருக்காது, அங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு பிஜேபிக்குள்ளே. ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மத அரசியல் செஞ்சாலும் சாதி அரசியலையும் வந்து ரொம்ப டாக்டிக்கலா செய்யக்கூடிய ஒரு கட்சி. குறிப்பா உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்புட் கம்யூனிட்டி, தியாகிஸ், சைனீஸ், ஜாட் கம்யூனிட்டி, இவங்க எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராமிஸை கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர்கள். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ்புத் கம்யூனிட்டி, தியாகி, சைனி, இந்த சாதியை சேர்ந்தவர்கள் வந்து மிகவும் அதிருப்தியில இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஊர் பஞ்சாயத்து, அவங்களோட சாதிய சங்கங்கள், இதன் மூலமாக வந்து அவங்க எடுத்த முடிவு என்னன்னா பிஜேபிக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது. ஏன்னா இதேதான் நான் சொல்றது போலதான், இந்த விவேக் சொல்லுவார்ல, இத்தனை வருஷமா உங்களுக்கு என்னப்பா நான் செஞ்சேன், ஒன்னும் இல்லை, அதேதான் இந்த முறையை செய்ய போறான். ஏன் அது வந்து உணர்ந்திருக்காங்க, அந்த மக்கள் வந்து உணர்ந்ததுனால அந்த விஷயத்த அவங்க வந்து இப்ப முடிவு எடுக்கிறாங்க. நீங்க சொன்னது போல பீகார்லயும் அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. சிராக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், நமக்கு தெரியும் போன முறை வந்து அவங்க எல்லாம் பிஜேபியில தான், என்டிஏல தான் இருந்தாங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாம் கொடுத்த மாதிரி ஒரு ஆக்டிங் விட்டாங்க. ஆனா இப்போ அந்த சிராக் பாஸ்வானுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற, நீங்க சொன்னதுதான், 20க்கும் மேற்பட்ட மூத்த தலைவர்கள் வந்து இப்போ வந்து இந்த செந்தில் வந்து ஒரு படத்துல பள்ளியில வந்து டீல வந்து பள்ளி விழுந்துருக்கோம், அது எடுத்து போட்டு குடிக்கலாமா வேணாவாங்கிற மாதிரி யோசிச்சுப்பாங்க. அது போல இப்ப வந்து அவங்க இந்த என்டிஏ போலாமா வேணாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. தொடரா கூடுதலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொன்ன மாநிலங்கள் இல்லாம ஒரிசாவிலயும் வந்து இவங்க சில தகுடு தத்த வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அங்க 2 MLA வந்து உருவிருக்காங்க. இங்க இருந்து இவங்களுக்கா வந்து ஜெயிக்க வக்கில்ல. சோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ஸ் ட்ரேடிங், அங்க பிஜு ஜனதாதள், நம்ம பட்நாயக் அவங்களுடைய கட்சி, அந்த பிஜு ஜனதாதளுடைய எம்எல்ஏஸ் வந்து உருவிருக்காங்க. உருவது வந்து அந்த சட்டசபையில வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி பாயும் தடை சட்டம் வந்து அவங்க மேல பாஞ்சு இந்த 2 MLA வந்து இன்னைக்கு காலி பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து கர்நாடகால நீங்க உங்களுக்கு தெரியும், கர்நாடகால நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவருடைய மகனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்கு. அவர் எங்க போய் போறாரோ, நான் அவனுக்கு எதிர்த்து ஒரு கேண்டிடேட் போட்டு தீர்வுன்னு பாஜக இருக்கிறவங்களே வந்து 2 அணியா பிரிஞ்சு அங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்காங்க.
சோ யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா பாஜகல இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சிக்கு தான் தொல்லை கொடுப்பாங்க. எதிர்கட்சி காங்கிரஸுக்கு தொல்லை கொடுப்பாங்க, திமுகவுக்கு தொல்லை கொடுப்பாங்க, அந்தந்த மாநிலங்கள் இருக்கிறவங்க. ஆனா முதல் முறையா இந்த தேர்தல்ல பாஜக உட்கட்சியிலே வந்து மிகப்பெரிய ஒரு செட்பேக் இருக்கு. அவங்க அவங்க கட்சி தலைவர்களே தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் கூட்டணியில இருக்கிறவன் நம்ப மறுக்கிறான் தோழர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ பாஜக வந்து என்டிஏ அப்படின்னு வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. எப்போன்னா இந்த இந்தியா பிளாக் வந்து முத முத ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபார்ம் ஆனா அதே நாள்ல அவங்களும் வந்து ஒரு கூட்டத்தை வந்து கூட்டினாங்க. நமக்கு தெரியும் தவழ்ந்து வந்து முதலமைச்சரான ஐயா எடப்பாடி அவரும் வந்து அந்த என்டிஏ கூட்டணியில போய் அப்போ வந்து இருந்தாரு. சொல்ல போனா மோடிக்கு மிக அருகாமையில் பக்கத்திலேயே இருந்த ஒரே தலைவர் வந்து எடப்பாடி தான். மற்றவங்க எல்லாம் கூட அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு எடப்பாடியோட நிலைமை என்ன, அவங்க அந்த என்டிஏல இல்ல. தொடர் நமக்கு அதிமுக மீது மாற்று கருத்து நிறைய இருக்கு. ஆமா அவங்க வந்து இங்க தமிழகத்தை வந்து வளர்ச்சி பாதையில வந்து அந்த வளர்ச்சி வீதத்தை வந்து குறைச்சிருக்காங்க, அந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க கூட நம்மள பாத்தியா இந்த மணி மேகலை, என் மேகலை பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, இந்த மூஞ்சிக்கே உன்னை பிடிக்கலையே, வேற எந்த மூஞ்சிக்குதான் உன்னை பிடிக்கும்னு ஒரு ஜோக் ஒண்ணு வரும். அப்ப ஏடிஎம்கேக்கு ஒன்னு பிடிக்கல. அதே போலத்தான் இந்த பிஜேபி போனா யாருக்குமே அந்த பிஜேபி பிடிக்கல. முதல்ல அவங்க கூட்டணி கட்சி என்டிஏல வந்து இருக்கிறவன்ட்ட முதல்ல கேட்கணும், நம்ம நீ உனக்கு பிடிச்சிதான் இருக்கியா இல்ல வந்து எதனா கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கிறாங்களான்னு கேட்கணும். அது போலதான் இன்னைக்கு வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு தோழர். இவங்க கூட்டணி கட்சியே இவங்கள நம்பாத பட்சத்துல, இவங்க கூட்டணி கட்சிக்கே இவங்க உண்மையா இருக்காத பட்சத்துல இவங்க எப்படி தோழர் மக்களுக்கு உண்மையா இருப்பாங்க? சோ மக்கள் இதை வந்து யோசிக்கணும். அவன் கூட்டணி கட்சி அவனை நம்பல. கண்டிப்பா. இப்போ வட மாநிலங்கள்ல இந்த நான்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலான ஸ்டேட்ஸ். இப்ப கர்நாடகாவில ஏற்கனவே களம் வந்து ரொம்ப சாதகமா காங்கிரஸுக்கு தான் இருக்கு. அநேக லோக்கல் நடத்தப்பட்ட சர்வேக்கெல்லாம் சொல்றது என்னன்னா 20 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுரும், மேபி ஒரு 8 இடங்கள் வேணா பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மெயினா ஏன் சொல்றாங்கன்னா இப்பதான் காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்க வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா அந்த மகாலட்சுமி திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, ரொம்ப பெரிய அளவுல பெண்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு வரவேற்பை பெற்று கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. திராவிட மாடல் அது, ஆக்சுவலா காங்கிரஸ் திராவிட மாடல். ரைட் ரைட். சோ இப்போ அதை தாண்டி அங்க பாஜக வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய இந்த கட்சி அங்க கர்நாடக பாஜக பாத்தீங்கன்னா மாநில தலைவர் வந்து எடியூரப்பா மகன், இன்னொரு மகன் எம்பி கேண்டிடேட்டு, அவர் வந்து எம்எல்ஏ எடியூரப்பா. இதுக்கு பேர் குடும்ப ஆட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப அங்கேயே வந்து ஒரு போர்க்கொடி தொடங்கி இருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஈஸ்வரப்பா எல்லாம் தனியா போய் நான் போட்டிக்கு ஆள் நிப்பாட்ட போறேன்னு சொல்லி பண்றாரு. சோ இந்த உட்கட்சி பூசல்னாலேயே பாஜகவுக்கு செம்மாடி வாங்கும். 2014 எப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்துச்ச உட்கட்சி பூசல்னால தோல்வியை சந்திச்சாங்களோ அதே இது இன்னைக்கு ரிப்பீட் ஆகுது பாஜகவுக்கு. அது குறிப்பா பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகால இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த மாநிலங்களுடைய தொகையை கூட்டி பாக்குறப்ப பாதி கூட தாண்டாதுன்னு சொல்றாங்க. அந்த கணக்கை எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம தெளிவா பாத்திருக்கோம். உத்தரப்பிரதேசல வந்து இவங்க 80 போன முறை 72-74 சீட்டு ஜெயிச்சாங்க. காரணம் என்னன்னா எல்லா சாதி சமூகத்தையும் வந்து இவங்க ஒன்றிணைச்சாங்க, எல்லாரையும் அரவணைச்சாங்க. உட்கட்சி பூசலே இல்ல லாஸ்ட் எலெக்ஷன்ல. இந்த முறை நாம சொன்னது போல உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு. அதே போல யோகி ஆதித்யநாத்துக்கும் வந்து அங்க மிகப்பெரிய வந்து ஒரு ஆதரவு எல்லாம் கிடையாது. அங்க மக்களும் வந்து வேலை வாய்ப்பின்மை, உங்களுக்கு தெரியும் அங்க எந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதே போல அக்னிபாத் ஸ்கீம் எதிர்க்கா எப்படி வந்து அந்த ஸ்கீம் எப்படி எதிர்த்து போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சோ உத்தரப்பிரதேசம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பாஜகவுக்கு ஆதரவு அங்க இருந்தாலும் அந்த 72 சீட்டை இவங்களால தக்க வச்சுக்க முடியாது தோழர். இவர்களுக்கு வந்து அதுல இருந்து ஒரு 25 சீட்டு குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அது நாளாக நாளாக இன்னும் அதிக அளவுல குறையும் தான் வந்து மக்களோட வல்லுநர்களோட கணிப்பா இருக்கு. இதுக்கு உத்தரப்பிரதேசம் நீங்க உத்தரப்பிரதேசத்துல 25 சீட்டு மைனஸ்னாலே நீங்க வந்து மத்த தொகுதியை நீங்க அப்படியே அதை அப்ளை பண்ணுங்க. பீகார்லயும் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்காங்க. ராஷ்டிரிய ஜனதா தள் கூட காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க. நிதிஷ்குமார் மீது வந்து மக்கள் வந்து நம்பிக்கை இல்ல, அதிருப்தியில் இருக்காங்க. சோ பிஜேபியும் வந்து அங்க வேலை வாய்ப்புக்கு எதுவும் செய்யல. அண்ட் ஆல்சோ லல்லு பிரசாத் வந்து இப்ப ஆக்டிவா இருக்காரு அங்க பாலிடிக்ஸ்ல. உங்களுக்கு தெரியும் பீகாருடைய ஹீரோனா அது லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் தான். சோ அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருப்பாங்க. ஆமா அவர் வந்து சிறையில இருந்ததுனால அந்த எலெக்ஷன் உத்திகள் எல்லாம் சரியா கையாள முடியல. இன்னைக்கு வந்து அவர் இருக்காரு.
அவர் தேர்தலில் போட்டி இல்லைனாலும் அவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு. அவருடைய மகன் தேஜஸ்வி வந்து அங்க ஒரு எமர்ஜிங் லீடரா இருக்காரு. சோ நிச்சயம் வந்து பீகார்லயும் வந்து இந்த இவங்களுடைய ஜாதிய கணக்கு, இவங்களுடைய இந்த மத அரசியல் இதெல்லாம் அங்க எடுபடாது. மாநில தேவை, மாநில நன்மை அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள அங்க போறாங்க. இன்னொன்னு, இந்தியா பிளாக் வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க தோழர். சோ அதனால பீகார்ல வந்து இவங்களுக்கு நம்பர்ஸ் டவுன் ஆகதான் அதிக வாய்ப்பு. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல 40ல மினிமம் 30 இடத்துலயாவது வந்து அங்க இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்கும். சோ நீங்க அங்க வந்து ஒரு 60 வச்சுக்கோங்க, இங்க ஒரு 10 சீட்டுனே வச்சுக்கோங்க, 70 தான் இப்போதைக்கு. நீங்க கர்நாடகால 25 சீட்டுங்களா, 28 இல்லைங்களா கர்நாடகால 28ல. இது அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த சர்வேலே வந்து பாத்தீங்கன்னா 17 காங்கிரஸ். ஆமா, இப்போ வந்து கள நிலவரமே மாறி இருக்கு. காரணமா அங்க ஒரு உட்கட்சி பூசல். ஆனா எனக்கு காங்கிரஸ் அந்த அங்க இருக்கிற ஒரு விஷயம் தான் தொடர், எனக்கு ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நான் நேர்கள் கூட ஷேர் பண்றேன். அங்க ஜனதா தளம்னு ஒரு கட்சி இருக்கு, தெரியுங்களா? ஜனதா தள் செக்யூலர் ADS. அதுதான் உங்க வாயில அந்த வார்த்தை வர வைக்கிறேன். ஜனதா தள் என்ன பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கோம்? செக்யூலர். எஸ் செக்யூலர். செக்யூலர் தான் என்ன தொடர்? புதிய இந்தியால செகுலர்னா மதவாதம் மாத்திட்டாயே மோடி குரூப். செகுலர் குரூப்புக்கு பிஜேபி என்ன வேலை? இப்ப குமார வாய்ப்புல தொடர் இப்ப அவங்களோட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும்ன்ற லெவலுக்கு பாஜக இப்ப இறங்கி இருக்கு. அதை ஒத்துக்க மாட்டானுங்க, பாஜக அதை ஒத்துக்க மாட்டாங்க. குமாரசாமிக்கும் அவங்கள விட்டா ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, குமாரசாமியோட ஆட்சியை கவிழ்த்தது யாரு? இவங்கதான். வெளியூருக்கு போயிருந்தாரு, எம்எல்ஏ ஒத்துக்கிட்டாய. அப்படி அக்கடான அமெரிக்கா போனாரு, போயிட்டு வர கேப்ல ஒரு தோழியை முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் வெக்கமான சூடு சோழனை இருந்தா என்னடா இது, நம்ம வந்து முதலமைச்சரா இருந்தோம், நம்மளை இப்படி வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் செஞ்சு நம்மள ஆட்சியை கவித்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம, எவன் ஒண்ணு தோக்கடிச்சானா அவங்க கூடயே போய் சேர்ந்தானா மக்கள் உனக்கு வாக்களிப்பாங்களா? சோ அங்க வந்து ஜனதா தளோடைய காமெடியும் நடந்துகிட்டு இருக்கு. அது செக்யூலருங்கிறத தயவு செய்து நம்ம வந்து தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு கோரிக்கை வைக்கணும், அவங்களை தயவு செய்து கட்சி பேரை எதனா மாத்த சொல்லுங்க, செக்யூலர் மட்டும் வைக்காதீங்கன்னு சொல்லிடணும். ஆக்சுவலா இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா, அந்த போலிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, பெண்கள் இளைஞர்கள் வாக்கு தான் அதிகமா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு உதவி செஞ்சிருக்கு. அது இதுவுலயே தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதோட தாக்கம் வந்து தெலுங்கானா ஆந்திரா வரைக்கும் இருக்கும். மகாராஷ்டிராவோட பார்டர் ஸ்டேட்ஸ்லயும் அந்த தொகுதி, அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்லயும் இம்பாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி அதை சுத்தி இருக்க பகுதிகளுக்குள்ளாம் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. பயன் அடைஞ்சவர்கள் வந்து அந்த அந்த அரசு தானே தோழர் ஆதரிப்பாங்க. இப்போ கர்நாடகால தமிழகத்திலயாவது வந்து ஒரு 2-3 அந்த கணக்கு எடுத்து புள்ளி விவரங்கள் வெளியீடு அந்த இது ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண 3-2.5 ஆச்சு. ஆனா கர்நாடகால இமீடியட்டா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, காசு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? சோ அந்த மக்கள் வந்து கண்டிப்பா அதற்கான பலனை வந்து தேர்தல் வாக்கரசியில வந்து அதுக்கு அது அதோட பலன் உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அது இப்போ கர்நாடகால வந்து அந்த கணக்கு முடிச்சிடலாம். 28-17 போன மாசம், அதாவது இந்த எலெக்ஷன் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு வாரம் சீட்டோடைய ஸ்விங் வந்து மாறும். இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட் 3 வீக்ஸ்ல அந்த சீட் ஷேரோட இது வந்து ஸ்விங்கு மாறும். 3 வாரத்துக்கு முன்னாடி 50 இருக்குன்னா அப்படியே 10, அப்படியே இன்னொரு 10. ஏன்னா அது வந்து நீங்க சொன்னது போல ஒரு ரிப்பிளிங் எஃபெக்ட் தான், அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத், மக்களோட அதிருப்தி வந்து அப்படியே அந்த வைட் ஸ்ப்ரெட்டா பரவ ஆரம்பிச்சிடும். ஆமா, ஒண்ணுமே சரி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து எடுத்துக்கோங்க, மோடி வெறுப்பு என்பது ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு விஷயம். அதுக்குதான் அந்த அவருடைய போற ரோட் ஷோ எல்லாம் கூட்டம் இல்ல. ஓகே, அது ஒரு செப்பரேட் டாபிக், நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இப்ப இந்த 28ல கண்டிப்பா வந்து 22-23 வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவது உறுதி என்று அங்க இருக்கிற சர்வேஸ் எல்லாம் வந்து சொல்ற சர்வேக்கள்லாம் வந்து சொல்ல முடியுது. இன்னும் நமக்கு நிறைய நண்பர்களும் வந்து பெங்களூர்ல இருக்காங்க தோழர், அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க வாய்ப்பே இல்லைங்க. அதாவது அந்த அந்த காவிரி டெல்டா ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கம் அங்க வேணா வந்து இந்த குமாரசாமிக்கும் அந்த பிஜேபியோட ஆதரவு வந்து அங்க கொஞ்சம் வேலை செய்யும். மத்த இடங்கள்ல எல்லாம் வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அங்கேயும் 5-10 பிஜேபி ஆட்சி அங்க அங்க இருந்தது. இடையில 2 குமாரசாமி இருந்தாரு. அந்த பிஜேபி ஆட்சியை பார்த்து மக்கள் வந்து அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. சோ இந்த காங்கிரஸ் ஆட்சி நல்லா இருக்கு, அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த மக்கள் கிட்ட கரெக்டா போய் சேருது. இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கறாங்க, இன்னும் நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க மக்கள். சோ அந்த கோரிக்கை அவங்க நிறைவேற்றணும்னா காங்கிரஸ் ஆட்சி அங்க இருக்கணும். அதை விட காங்கிரஸ் அங்க மத்தியில ஆட்சி இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு சிறப்பா வந்து செயல்களை செயல்பட முடியும். அண்ட் ஆல்சோ அங்க 2 செயல் வீரர்கள் இருக்காங்க தோழர், DK சிவகுமார். அவர் போல ஒரு செயல் வீரர் இருக்கும்போது நிச்சயமா அங்க தோல்வி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது.
மேசிவா வந்து கண்டிப்பா 23 என்கிட்ட பேசினா ரெண்டு மூணு நண்பர்கள் சொன்னது 23 கம்மியா வந்து காங்கிரஸ் வந்து வாங்காது, கண்டிப்பா 23 வாங்கிடுன்னு சொல்றாங்க. சோ இது வந்து அந்த மண்ணை சார்ந்தவர்கள், நீங்க என்னதான் ஊடகவியலாளராக இருந்தாலும் மண்ணை சார்ந்தவர்கள் பேசும்போது அதையும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். சோ இது வந்து மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்மளே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கு போட்டோம். இப்ப நேத்து ஷீட் ஷேரிங் முடிஞ்சு போச்சு, நேத்து ரொம்ப அழகா உட்கார்ந்து சரத் பவார், உத்தவ் தாக்கரே, ராகுல் இவங்க எல்லாருமே வந்து உட்காந்து அழகா உட்காந்து சீட் ஷேரிங் வந்து முடிக்கிறாங்க. 48 தொகுதிக்கு வந்து காங்கிரஸ் இந்த தொகுதி அது அண்ட் ஆல்சோ தொடர் மகாராஷ்டிரால வந்து அந்த மராத்தா பிரைடுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு வேல்யூ உண்டு. எப்படி தமிழர்கள் வந்து தமிழ்ன்ற அந்த விஷயத்த நம்ம விட்டு கொடுக்க மாட்டோமோ அவங்க அந்த மராத்தாங்கிற அந்த பிரைடை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல அந்த ஏக்தா சிண்டே குரூப்லயே குழப்பம். இன்னொன்னு ஏக்தா சிண்டே யாரு, அவரு எடப்பாடி போல ஒரு ஆக்சிடென்டல் லீடர், ஏலத்துல ஒரு ஏலம் விட்டாங்க, அந்த ஏலத்துல யார் அதிக தொகை செலுத்துறாங்களோ அவங்க அவங்க எல்லாம் தலைவர் கிடையாது. ஏக்நாத் ஷிண்டே பார்த்தா மக்கள் ஓட்டு போடல, தாக்கரே அண்ட் சிவசேனா, சிவசேனாவுடைய ஓட்டு வங்கி தான் அங்க வந்து இன்டாக்டே தவிர ஏக்நாத் ஷிண்டேக்குன்னு அங்க தனி ஓட்டு வங்கி கிடையாது. இப்போ அப்படியே இருக்கும் பட்சத்தில் அங்க ஏக்நாத் ஷிண்டேக்கே உள்ள இருக்கிறவங்களுக்கும் இப்ப வந்து சிக்கல். இப்ப எப்படி போய் மக்களை சந்திப்பாங்க தோழர், அதுதான் கேள்வி. இப்ப மக்கள் கிட்ட போய் சிவசேனாங்கிற கட்சியில நீங்க வாக்கு ஜெயிச்சுதான் நீங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சிட்டீங்க. இப்ப மக்கள் வந்து கேட்பாங்கல்ல, நீ வந்து தாக்கரேக்கு நீ துரோகம் பண்ணியே, மராத்தாக்கு துரோகம் பண்ணிய அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ அங்கேயும் வந்து 40 குறையாமல் இவங்க வந்து கன்ஃபார்மா 40 ஜெயிச்சிருவாங்க தோழர், இந்தியா பிளாக்ங்கிறது. சோ நீங்க இங்கே பாருங்க, அங்க வந்து ஒரு 60, அங்க ஒரு 10, இங்க வந்து ஒரு 8, இங்க வந்து ஒரு 5, 70 கூட தாண்டல இந்த 4 மாநிலத்துல. இந்த 4 மாநிலத்துல 100 தாண்டலன்னா பிஜேபி எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா தோழர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி தோழர். நன்றி. ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான், இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க, இது தோழி ஹாஸ்டல், நம்மள மாதிரி வர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ், எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.